हेलो फ्रेंड्स वनकम इनकी मीन पिछड़ा एपी पड़ान पाकल फ्रेश होल तिलपिया फार्म रेस्ट कास्कोल वांगे 3.4 एलबीस 1.46 किलोग्राम 0.73 ग्राम्स फिश एड़े आलरे से क्लिन पड़ी उलट पड़ी वचर फिश फ्राई पड़ मसाला रेडी पड़ा मोदी अर टेबल स्पून कांज मिगा तूल आड पड़े इधर नाल आड पड़े सो टू टेबल स्पून कांज मिगा तूल आड पड़े अर टेबल स्पून मंज तूल अर टेबल स्पून उप रेलमीचे जूस एलुमीचो जूस मिक्स पड़िड़ें ना दोस पद कल मीनो वाल अब फिन्स क्लीन पड़े इप्ली नाल स्लिट पड़ी वचिंग मुनाड़ी पिनाड़ियों अब मसाला इी ना टेस्टा फुल्ला एल्ला स्लिट्लियों ओपन पन्नी अदल अंद मसाला तड़वी वच्चिरुंगा मुन्नाडी पिन्नाडी साइडल एल्ला इडत्तिलुमे फुल्ला नल्ला तड़वी वच्चिरुंगा मसाला नल्ला तड़वी ओरु हाफ नार ऊर वच्चिरुंगा फ्राई पण्रदुक्कु ओरु पैनल पोधुमान अलवु एण्णै एडुत्तुक्कोंगा वेंगायम पोट्टु सूडा इरुक्कानु चेक पण्रेन सूडा आयिरुच्चु मीना पोट्टुरलाम रेंडु सैडुम नल्ला फ्राई पण्णि एडुत्तुक्कोंगा शालो फ्राई पण्णाले पोधुम डीप फ्राई वेंडाम ऐना नम्म मरुबडियो वेग वैक्क पोरोम एडुत्ताच्चु इदै तनिया वच्चिडलाम अदे फ्राई पण्ण मीद इरुक्क आयिल्ल नम्म इप्प रेंडु पच्चै मिळगाय कीरनदु रेंडु वेंगायम नरुक्कनदु ऐड पण्णुंग अदोड नम्म ओरु टीस्पून उप्पु नम्म एर्क्कनवे फिश्शुक्कु उप्पु ऐड पण्णिरुक्कोम सो पार्त्तु ऐड पण्णुंग कால் टीस्पून मंजळ தூள் ரெண்டு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லி தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம யூஷுவலா ஃபிஷ்க்கு கரம் மசாலா ஆட் பண்ண மாட்டோம் ஆனா இதுக்கு ஆட் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணிடலாம் ரெண்டு தக்காளி நறுக்குனது அத நல்லா கலரி விட்டு மூடி வச்சிருங்க தக்காளி நல்லா மசிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சாச்சு இப்போ ரெண்டு டேபிள்ஸ்பூன் தேங்காய் பால் ஊத்துறேன் தேங்காய் பால் ஊத்துறதனால கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும் அதனால கண்டிப்பா 1 டீஸ்பூன் பெப்பர் மிளகு தூள் ஆட் பண்றோம் அவ்வளவுதான் அதோட கொத்தமல்லி இலை கருவேப்பிலை போட்டு தனியா எடுத்து வச்சிரலாம் ரெடி ஆயாச்சு இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க யூஷுவலா இத வாழை இலையில தான் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு பீட்ரூட் இலையில பண்ண போறேன் அலுமினியம் ஃபாயிலுக்கு மேலே பீட்ரூட் இலையை இப்படி அடிக்கி வச்சிருங்க அடிக்கி வச்சாச்சு அதுக்கு மேலே நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா வதக்கனதை இதுக்கு மேலே வச்சிரலாம் நல்லா ஃபிஷ் வைக்கிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச மீன் ஆட் பண்ணிடலாம் மறுபடியும் நம்ம இதுக்கு மேல வெங்காயம் தக்காளி மசாலா பேஸ்ட் போட்டு அதுக்கு மேல பீட்ரூட் இலைய வச்சி மூடி அலுமினியம் ஃபாயில்ல ரேப் பண்ணிடலாம் ரேப் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு panல மீடியம் ஸ்லோ ஃப்ளேம்ல 5 டு 7 मिनिट्स ஒரு சைடும் அடுத்த 5 டு 7 मिनिट्स இன்னொரு சைடும் வேக வச்சு எடுக்கணும் அடுத்த சைடு மாத்தியாச்சு அது ஒரு 5 டு 7 मिनिट्स வேகட்டும் நல்லா வெந்திருச்சு இப்போ ரெடி ஆயிருச்சு சுட சுட மீன் புளிச்சது ரெடி பார்த்து கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணுங்க ரொம்ப ஹாட்டா இருக்கும் வாவ் வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே ரொம்ப டெம்டிங்கா இருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்தது செம்மயா இருந்தது நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स टाटा बाय बाय